கெட்டதெல்லாம் விலகி போயிடணும்ப்பா. எப்படியோ நடராஜ், அம்மா இவ்வளவு தூரம் அங்க போய் உட்கார்ந்து கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. முதல்ல நான் கூட இது நடக்குமான்னு யோசிச்சேன். எல்லாமே நம்ம அம்மாவோட வில் பவர்னால தான் இது நடந்து முடிஞ்சிருச்சு. நீயும் வெளியே வந்துட்ட. எது, உங்க அம்மா கோயில போய் உட்கார்ந்து வேண்டிக்கிட்டதுனால தான் மாப்பிள்ளை வெளியே வந்தாரா? நீங்க இப்படி பேசுறீங்க. நான் அவங்க வேண்டிக்கிட்டதுனால நடராஜ் வெளியே வந்துட்டான்னு சொல்லலையே. அவங்க போராடி வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். மதி, அடேங்கப்பா, பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க அம்மா எந்த ஐஜி கிட்ட போய் சொல்லி ரிலீஸ் பண்ண சொன்னாங்க? நீங்க ரொம்ப நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாம். மதி, நீ கொஞ்சம் அமைதியா இரும்மா. நீ சும்மா இருமா. இவ்ளோ நேரம் நீ எப்படி எல்லாம் போராடி அவனை வெளியே கொண்டு வந்திருக்க? இவங்க என்னமோ போற போக்குல கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ, நான் இது தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? நியாயமா பார்த்தா நான் தான் உங்க மேல கோவப்படணும். எதுக்கு பின்ன அவ்ளோ சொல்லியும் வராம பாதி வழியிலே இறங்கி போயிட்டு இப்ப வந்து நான் தான் இவர வெளியே கொண்டு வந்தேன்னு சொன்னா கோவம் வராதா? சும்மா எரிச்சல கலப்பாதீங்க. நர்சரி கார்டன் வச்சிருக்காரே அந்த ஆளு, அவங்க வீட்டுக்கு போய் அம்மா கெஞ்சி கேட்டதுனாலதான் அவங்க போன் பண்ணி கேஸ் வாபஸ் வாங்க சொன்னாங்க. என்ன வளர்ற மதி, நீயா உன்னை கற்பனை பண்ணிட்டு பேசாத. உங்களால மாட்டின நடராஜ நாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம், அந்த எரிச்சல பேசிட்டு இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள, என்னாச்சு மதிக்கு, ஏன் சம்பந்தம் இல்லாம உளர்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடராஜ், நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? இல்ல மதி, நீதான் விஷயம் புரியாம பேசிட்டு இருக்க. வக்கீல வச்சு பேசி என்ன வெளியெடுத்ததே அத்தைதான். ஆமா, கிழிச்சாங்க மதி அப்படின்னு சொல்லி உன்னை நம்ப வச்சாங்களா? இப்போ வாவது இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோ நடராஜ். ஐயோ மதி, இப்ப இவங்களால தான் நான் வெளிய வந்தேன். அப்போ நானும் அம்மாவும் அந்த ஆள் வீட்டுக்கு போனது, அந்த அம்மா கிட்ட கெஞ்சினது, அந்த அம்மா போன் பண்ணி அவங்க வீட்டுக்காரர் கிட்ட கேஸ் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னது, அப்புறம் அவரே வந்து உங்க பையனை விட்டாச்சு நீங்க போங்கன்னு சொன்னது, இதெல்லாம் பொய்னு சொல்றியா? மதி, அங்க என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, ஆனா ஸ்டேஷன்ல நடந்ததே வேற. கொஞ்சம் இரு, நானே இந்த அம்மாக்கு போன் பண்ணி நடந்தது என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். பரவாயில்ல, விடு மதி. இருமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நானும் எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்திருந்தோமே. ஏமா, அம்மாவும் பொண்ணுமா என் வீட்டுக்கு வந்து என் பையனை விட்டுடுங்கன்னு கெஞ்சிட்டு, இன்னொரு பக்கம் மேலிடத்துல பேசி ஆளுங்களை அனுப்பி என் புருஷனை மிரட்டி கேஸ வாபஸ் வாங்க வச்சிட்டீங்கல்ல. உங்களை எல்லாம் நல்லவங்கன்னு நம்ம பாருங்க, என் புத்திய சிறுப்பார அடிச்சுக்கணும். பணமும் போச்சு, மானமும் போச்சு, இன்னும் எதுக்குமா போன் பண்றீங்க? போனை வைங்க. என்னம்மா இது, ஏமா இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? பத்த தான் இருக்காங்கல்ல, இவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? நீங்க பாட்டு அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. ஏற்கனவே நான் அப்படிதான் போய் பேசி மாட்டிக்கிட்டேன், அது பத்தலையா? இப்ப நீங்க போய் பேசி தேவையில்லாம பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? என்னடா பேசுற, பெத்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அம்மாவும் பதறி அடிச்சுட்டு ஓடதான் செய்வாங்க. திடீர்னு பிரச்சனை, எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச நியாயமான வழியில போராடி பார்த்தாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாம பொடி வச்சு பேசுறீங்க? எது வரதாலும் நேரடியா சொல்லுங்க. என்ன சொல்றேன், அத்த நியாயமான வழியில ட்ரை பண்ணாங்கன்னா அப்ப என் அம்மா அநியாயமான வழியில ட்ரை பண்ணாங்களா? பாரு திவ்யா, நான் ஒன்னு உங்ககிட்ட பேசல. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நீங்க என்ன பேசினாலும் அங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும், ஆனா நாங்க பதில் சொன்னா அது குத்தமா? வீம்புக்கு வம்பெடுத்துட்டு இருக்க. எங்க அம்மா நீங்க தப்பா சொன்னா அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? ஐயோ, கொஞ்சம் எல்லாரும் நிப்பாடுறீங்களா? இப்பதுக்கு ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க,
இதுக்கு நான் ஜெயிலுக்கே போய் தொலைச்சிருக்கலாம். என்ன நட்ராஜ், ஏன் போய் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னம்மா சும்மா இம்சை பண்ணிட்டே இருந்தா? எல்லாம் உங்களால தான்மா. சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டேன். ஏய், இப்ப எதுக்கு தேவையில்ல அம்மா கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டு இருக்க? அவங்களே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும் நினைச்சாங்க. அப்ப என்ன, நாங்க நினைச்சோமா? ஆமா, அவன் வந்து உங்ககிட்ட கேட்டானா எனக்கு இடம் பார்த்து கொடுங்க, கடை வச்சு கொடுங்கன்னு? அவன் பாட்டுக்கு அவன் வேலை பார்த்து தானே இருந்தான். நீங்க இப்ப தேவையில்லாம அவனை கடையில உட்கார வச்சு எல்லா பிரச்சனையும் அதனாலதான். நடராஜ், இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட சுயநலம் தான் இவங்களுக்கு முக்கியம். அதுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. எல்லாத்தையும் உனக்கு சேர மாதிரி காட்டிக்கிறது எதுக்கு? அவங்க அவ்வளவு நல்லவங்களா? உனக்காக எதையும் வாங்கி தருவாங்களா? இப்படி எல்லாம் செஞ்சு உன்னை மிஸ்மரைஸ் பண்ண பாக்குறாங்க. இவரு அர்த்தவங்க சொல்றத கேட்டு ஆடுற ஆள் நான் இல்ல. இது வரைக்கும் இல்லனா ரொம்ப சந்தோஷம், இனிமேலும் அப்படியே இரு. அதான் இல்லன்னு சொல்றல, திரும்ப திரும்ப எதுக்கு நீ அதையே பேசிட்டு இருக்க? ஏய், இவங்கள பத்தி உனக்கு தெரியாதுடா. என்ன மாப்பிள்ள, மதி பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க, நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க என்ன கொலகார கூட்டமா இல்ல கொள்ளக்கார கும்பலா? அவ வாய்க்கு வந்தது எது வேணாலும் பேசுவாளா? அத்த, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சரிங்க மாப்பிள்ள, நான் பேசல. நீங்க அவளையும் பேசாம அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏன், உங்க குட்டி உடைஞ்சு போயிடும்னு பயமா இருக்கா? மாப்பிள்ள, இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். நான் சொல்லட்டா இல்ல நீங்க சொல்றீங்களா? இதான் நடராஜ் அவங்க புத்திசாலித்தனம். இப்படிதான் நிறைய தடவை அம்மாவையும் முட்டலாக்கி இருக்காங்க. ஏ மதி, அத்த சொன்ன கேக்குறாங்கல, நீ மட்டும் இப்படி இருக்க? ஏய், அவங்க அழகா பிளான் பண்ணி அது ஒவ்வொரு இடத்துல ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணுமே தெரியாம அவங்க சைடுல போயிட்டு இருக்க. இவர் உனக்கு தோன்றதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காத. ஏய், நீ ஏன் இப்படி இருக்க? மதி, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். நீ சுமாரமா, இப்ப விட்டு அவனை பிடிக்க முடியாது. இன்னைக்கு அவனுக்கு புரிய வச்சே ஆகணும். ஏய், நான் சின்ன புள்ளையா, எனக்கு தெரியாதா? இப்போதைக்கு நீ இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க. டேய், மாமியார் வீட்டு சொத்து வேண்டாம் பணம் வேண்டாம்னு நீ தானடா சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். இப்போ கடைக்கு போறேன்னு நினைப்பு வந்துருச்சு. அவங்க நினைக்கிற மாதிரி நீ கடைக்கு முதலாளி ஆக போறியா? இல்ல இல்ல, பின்ன எதுக்கு இதெல்லாம் செய்றாங்கன்னு அவங்களே கேட்டு சொல்லு. இப்ப அப்படியே போனாதான் என்ன தப்பு? இத்தோட பேச்ச நிறுத்திக்க மதி, இனிமே உன் இஷ்டத்துக்கு எல்லாம் இங்க பேசிட்டு இருக்காத. இதான் உன் நினைப்புனா சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு மாமியார் வீடு வேணா அவங்க பணம் காசு எல்லாம் தேவையில்லைன்னு சொன்ன? இங்க பாரு, இங்க நீதான் தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம தனியா போயே திருவன் அடம் பிடிச்சு போனல, அப்புறம் என்ன? எப்ப நீ நான் தனி என் வீடு தனின்னு போயிட்டியோ, அதுக்கப்புறம் இந்த வீட்டு விஷயத்துல எல்லாம் நீ தலையிட. அவங்கவுங்க வீட்டு பிரச்சனையை பத்தி அவங்க உங்களுக்கு தெரியும். சும்மா எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைச்சு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்காத. சாரிப்பா, ரொம்ப சாரி, நான் பண்ணது தப்புதான். இது உங்க வீட்டு பிரச்சனை இல்ல, இதுல தலையிடத்துக்கு நான் யாரு? அம்மாவையும் உன்னையும் வச்சு இவங்க ஆடுற கேம்ல நீ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் சொன்னேன். தப்புதான், நான் செஞ்சது பெரிய தப்புதான். இனிமே உன் குடும்ப விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். போதுமா, நான் வரேன். மதி, மதி, என்னமா இது? மதி, நில்லுமா, நான் சொல்றேன். மதி, மதி, இத பார் சுந்தரி, நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், ஆனா நீ கேக்குற மாதிரியே இல்ல. இவர் உனக்கு புள்ள என்ன, எனக்கு மாப்பிள. இவர் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். இவர் நல்லா இருந்தா தானே ஏன் போன நிம்மதியா இருப்பா? நான் இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைப்பேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி வாய் வருது? உன் பொண்ணு என்னடா அண்ணா, என்ன போய் கேம் ஆடுற அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு போறா.
இப்போவும் சொல்றேன், இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீதான். நடு ரோட்ல நின்னு அழிச்சாட்டியம் பண்ணாம கார்ல எங்க கூட நீ வந்திருந்தானே, இவ்வளவு பிரச்சனைக்கு வந்திருக்குமா? என்னமோ சாதிக்க போற மாதிரி வேகமா போய் மதிய உள்ள கூட்டிட்டு வந்த, என்ன ஆச்சு? அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்ததுதான் மிச்சம். நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு புரியல. உன் பிள்ளைங்க ஒத்துமே இருக்கணுங்கிறத விட அவங்க எல்லாரும் உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ சொல்றபடியே நடக்கணும். உன் கைக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற அவங்க சந்தோஷத்தை விட உன் சுயநலம் தான் உனக்கு முக்கியம்னு பாக்குற. சுந்தரி மாதிரி இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு எல்லாரும் சொல்லணும். அதானே நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இந்த குணத்தை நீ மாத்திக்காத வரைக்கும் உன் குழந்தைங்க யாருக்கும் நிம்மதி கிடைக்காது. அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன் மாப்பிள்ள. மா, இதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்காதீங்க. தயவு செஞ்சு அத்தை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதுபடி நடந்துக்கங்க. ஒரு சின்ன மன திருப்தி அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நாம இனிமே துரைய பத்தியோ நித்யா பத்தியோ பேசவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். ஆமாம்மா, அதை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா தேவையில்லாம மனசுக்கு தான் கஷ்டம். இதுக்கப்புறமாவது நாம நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எந்த நேரத்துல வாயை திறந்து சொன்னேனோ தெரியல. அதுக்குள்ள ஒரு கஷ்டத்தை ஆண்டவன் கொடுத்துட்டான். அந்த துரை ஒரு மனுஷனா? பெத்த பொண்ணு ஆஸ்பத்திரியில சாவாளா பொழைப்பாளான்னு தெரியல. அவளுக்கு ஒரு நல்லது கெட்டதை பார்க்காம இப்படி பழி வாங்கணும்னு அலையறானே, இப்படி ஒரு சின்ன புத்தி எதுக்கு? அம்மா, இப்பதானே அதை பத்தி யாரும் பேச வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. இனிமே பேச போறது இல்லதான், ஆனா இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தை இன்னைக்கு ஒரு நாளாவது மனசுல இருந்து கொட்டி தீத்தாதா எல்லாம் சரியா போகும். என்ன பருவதம், திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க. அப்பா, அவங்க சொல்றதும் சரிதான்ப்பா. இத்தனை நாள் அவளால பட்ட கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு அதுல இருந்து வெளியில வந்துட்டோங்கிற சந்தோஷத்துல அவங்க கொண்டாடட்டும்ப்பா, விடுங்க. அப்படி சொல்லு பாபு, சனி பயிற்சி முடிஞ்சா சந்தோஷப்பட மாட்டோம், அப்படித்தான் இதுவும். இவ்வளவு நாள் நம்மள படாத பாடு படுத்தி வச்சுட்டா, முதல்ல கோயிலுக்கு போய் தலை முழுகணும். அம்மா, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யுங்க, இனிமே அவங்களால ஒரு தொந்தரவும் வராது. காலையில கிளம்புறப்போ நீ இப்படிதான் சொன்ன, அதுக்குள்ள அந்தாள் ஏதேதோ கோல்மால் பண்ணி திரும்பவும் பதற விட்டானே. இதுக்கப்புறமும் அந்தாள் குறுக்கு புத்தியில வேற ஏதாவது பண்ணாம இருக்கணும். அத பயப்படாதீங்க, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நர்சரி கார்டன்காரனே வாக்குமூலம் கொடுத்துட்டான், போலீஸும் அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மனசுல கவலை மட்டும் ஆம்பளைங்களாலே முடியாது. எங்களுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொன்னாலே போதும். அப்புறம் என்ன, எல்லாரும் ரெடி ஆயிட வேண்டியதானே? எல்லாரும் போறதுனால ஒரு வண்டி புக் பண்ணிடலாம். சரி, நான் புக் பண்ணிடுறேன், போலாம். Thank you.
பாட்டி, நீங்களும் என்கூட பேச மாட்டீங்களா? நீ பண்ண பாவத்துக்கு உன் மூஞ்சில முழிக்கிறதே தப்பு. போய் அங்க இருந்து. தப்பு பண்ணது இப்பதான் புத்திக்கு வரச்சுது. தப்பு பண்ணப்பெல்லாம் நல்லவன் சொன்னவங்க, இப்ப நான் திருந்திட்டேன்னு சொன்னா நம்புறது கூட தயாரா இல்ல. அதான பாட்டி உலகம். இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை தேவைதான். அதான் இதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். என் பையனுக்கு உங்க பையன் பேர் தான் வச்சிருக்கோம். குணத்துல அவன் என்ன மாதிரி இல்லாம உங்க பையன் மாதிரி வரணும். எனக்கு கேட்கறதுக்கு எந்த அருகதையும் இல்ல, இருந்தாலும் கேக்குறேன், என் குழந்தை எப்படி இருக்கான் பாட்டி? ஏப்பா, உன் பிள்ளையுடைய நினைப்பு உன் மனசுல இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? என்னென்னமோ நடந்து முடிஞ்சிடுச்சு. எல்லாம் காலத்தின் கோளாறு, வேற என்ன சொல்றது? சரியப்பா, நடந்து நடந்துருச்சு. மதிய அவ பொழப்ப பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கு மேலே அவளை தொந்தரவு பண்ணாத. ஐயோ, என்ன பாட்டி நீங்க, நான் பண்ண தப்புக்கு இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறேன்னு தெரியல. மறுபடியும் ஒரு தப்பு பண்ணுவேனா? சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் மதி வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன். என்னால அவளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பாட்டி, நான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான் தான் வந்தேன். என்னப்பா பாட்டி? எங்க அம்மாவை காணும் பாட்டி. என்ன சொல்ற? ஆமா பாட்டி, எங்க அம்மாவை ரெண்டு நாளா காணும். நாங்க இருந்த வீட்டு ஓனர் எங்க அம்மா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னு விசாரிச்சா யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. என்னப்பா நீ என்னன்னுமோ சொல்ற? அதான், மதிக்கிட்ட அவங்க ஏதாவது தகவல் சொல்லிட்டு போனாங்களான்னு கேட்க வந்தேன். அது சம்பந்தமா எனக்கு எதுவும் தெரியலப்பா. என்ன சின்ன வயசுல இருந்து வளர்க்கறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா?